என்னம்மா கண்ணு சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லாதான் இருந்தேன். ஆனா பொண்ணு பாத்துட்டாலே, இனிமே எங்க நல்லா இருக்க போறேன்? பரவாயில்லையே, உனக்கு இன்னும் வாய் குறையவே இல்ல. பட்டணத்திலேயே வளர்ந்தவனி, உனக்கே இன்னும் வாய் குறையல. பட்டிக்காட்டுலயே பிறந்து வளர்ந்தவனா, எனக்கு அதுக்குள்ள எப்படி குறையும்? நீ எவ்வளவு பட்டாலும் அடங்கவே மாட்டல. நான் பட்டனா? நான் என்ன பட்டேன்? நீதான் என்கிட்ட அசிங்கமா அடி வாங்கின. ஏய், அதுக்காக தாண்டி, அதுக்காக தான் உங்க அப்பாவையும் உன்னையும் அந்த கிராமத்தை விட்டு துரத்துன. உங்க அப்பா ஊரை விட்டே ஓடிட்டாரு, நீ மட்டும்தான் இருக்க. எதுக்காக இதெல்லாம் பண்ண? எதுக்கு பண்ண? எங்க சொத்தெல்லாம் எங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு எங்களை கிராமத்தை விட்டு நடுரோட்டுக்கு துரத்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தானே கிராமத்துல இருக்க எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு எல்லா பிளானும் பண்ணேன். ஆனா உன்னோட திட்டத்தை தவிடு பொடியாக்கி உன்னையே அசிங்கப்படுத்திட்டேன். மறந்துட்டியா? இந்த தோல்வியை நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. தோத்து போனவன் நீ, அடங்கி பேச வேண்டியவன் நீ, புரியுதா? ஒரு வாட்டி தோத்துட்டா தோத்துட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லடி. நான் சும்மா பிளான் பண்ணதுக்கே நீங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு போய் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு எழுதி மனப்பாடம் பண்ணி அப்புறமா வந்து சொல்லு, புரியுதா? இத பார், இது வரைக்கும் உனக்கு நல்ல நேரமா தான் இருந்திருக்க. ஆனா இனிமே உனக்கு கெட்ட நேரம் தாண்டி. என்ன நல்ல நேரம் இப்ப ஏன் பக்கம் வந்திருக்க துளசி? நான் நினைச்சேனா உன்னோட நல்ல நேரத்தையே கெட்ட நேரமா மாத்தி உங்க அப்பாவை இந்த ஊரை விட்டே துரத்தின மாதிரி உன்னை இந்த உலகத்தை விட்டே துரத்திடுவேன். தோல்விங்கிறதே இனிமே இந்த துளசியோட அகராதிலேயே கிடையாது. பாக்கலாமா? பார்க்க தாண்டி போறேன். ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்க, யாரா திட்டாங்களா? உன்னை யாரு என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல. இந்த பாரு, உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனை நல்லா தெரியுது. தயவு செய்து உன்னை யார் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லு. நேத்து அந்த கிருஷ்ணாவை பார்த்தேன், அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? உங்க அப்பாவையும் உன்னையும் அந்த கிராமத்தை விட்டே துரத்துன. உங்க அப்பா ஊரை விட்டே ஓடிட்டாரு. நான் நினைச்சேனா உன்னோட நல்ல நேரத்தையே கெட்ட நேரமா மாத்தி உங்க அப்பாவை இந்த ஊரை விட்டே துரத்துன மாதிரி உன்னை இந்த உலகத்தை விட்டே துரத்திடுவேன். என்னையும் எங்க அப்பாவையும் ஊரை விட்டு துரத்துறதுக்காக தான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு இடம் கேட்டிருக்கா. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப நல்ல திட்டம் போட்டு இப்படி பழி வாங்கியிருக்காத்தே. இப்படிதான் ஏதாவது எங்க அப்பாவையும் தொந்தரவு பண்ணி எங்க அப்பாவை எனக்கு எல்லாமே பண்ணிட்டா அவளுக்கு நான் என்ன துரோகத்தை பண்ணேன்? சேச்சே, அழாதற, நீ அவளுக்கு ஒண்ணும் பண்ணல, நீ எங்களோட இருக்கல்ல. அதான் உன்ன அவ எதிரியா பாக்குற, பக்கத்துல இருக்க நிலத்தெல்லாம் கூட அவ வாங்கிட்டதா சொன்னாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா? வாங்கினதெல்லாம் நெஞ்சந்தா அத்தே. கிராமத்து ஆளுங்களை ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு நம்ப வைக்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கா.
அது மட்டும் இல்ல அத்தை, பிரச்சனையை எங்க மேல திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கா. அப்போ அவளுக்கு ஆஸ்பத்திரி கட்டுற என்ன இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை, எங்களை நடு ரோட்ல நிறுத்தணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு அவளே சொல்ற அத்தை. இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல துளசி. முதல்ல என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தா, அது நடக்கலன்னு உடனே அப்புறம் என் அண்ணனே உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறதே அவளுக்கு பிடிக்காது போல இருக்கு. எப்படிதான் நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு மோசமான கேரக்டர் பிறந்ததுன்னே தெரியல. கொஞ்சம் கூட வயசானவங்கன்னு மரியாதை கொடுக்காம உன் புருஷனை நடு ரோட்ல நிறுத்தி காமிக்கிறேன் பாருன்னு என்கிட்டயே சவால் விட்டு வந்தான. அவன் லேசானவன் இல்ல, பண்ணுவா. ஆமா, அவன் பண்ணுவா. இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு வக்கரமான புத்தி, நினைச்சாலே கோபமா வருது. திருந்தவே மாட்ட போல இருக்கு. அத்தை, மனசு சொல்லுவங்க தான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தப்பல்ல உணர்ந்து திருந்துவாங்க. அவளுக்கு தான் மனசே இல்லையே. மனுஷங்களுக்கு தாமா மனசுன்னு ஒண்ணு இருக்கும், அவளுக்கு எப்படி இருக்கும்? அவ என்ன சொன்ன தெரியுமா அத்தை? எங்க அப்பாவை விரட்டின மாதிரி என்னையும் இந்த வீட்டை விட்டு விரட்டுறனா இல்லையான்னு பாருன்னு சொல்றா. அதான் எனக்கு பயமா இருக்க. ஏன் அப்படி சொல்ற துளசி? ஆமா, எனக்கு பிறந்த ஊரும் இல்ல, பெத்த அப்பாவும் கூட இல்ல. உங்க வீட்டை விட்டு நான் எங்க போவேன்? எனக்கு செத்து போறது வேற வேற வழியே இல்ல. ஐயோ துளசி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? முதல்ல அழுகிய நிறுத்து. நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம்? நானா போக மாட்டே. ஆனா அவ போடுற திட்டத்துக்கு நான் பலிகாடு ஆயிடுவனு எனக்கு பயமா இருக்க. ஒருவேளை நான் இங்க இருந்து போகிற கட்டாயம் வந்துருச்சுன்னா நீங்க என் பக்கம் தானே இருப்பீங்க துளசி? இப்ப இல்ல துளசி, எப்பவுமே நான் உன் பக்கம்தான் இருப்பேன். தாயில்லாத உன்னை கண்ணுக்கு கண்ணா நான் தாண்டே வளர்த்தேன். கண்டிப்பா உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன் கூட நான் இருப்பேன். உன்னை கண்டிப்பா எங்கேயும் போட மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நானும் உன் கூடயே வெளியே வந்துடுவேன். நீயே கவலைப்படுற. எனக்கு இது போதும் அத்தை. ஹலோ மா, நான் அர்ஜுன் பேசுறேம்மா. சொல்லு அர்ஜுன், எப்போ வரப்போறம்மா? ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கேம்மா. ஆஃப்டர்நூன் தான் ஃப்ளைட்டு, ஈவினிங் வந்துடுறேம்மா. ரொம்ப சந்தோஷம், பத்திரமா வந்துருமா. சரிம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுறேன். சரியா, நீங்க நிம்மதியா இருங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. உண்மையிலேயே இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அர்ஜுன். ஓகேம்மா, நான் வரேன். சரிம்மா, ஓகே, பாய்மா. ஓகே பாய். அர்ஜுன் தாமி புரட்டானா, நான் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேங்கிறான். இனிமே அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். கவலையே படாம நாம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம். இதை படுத்துலச்சு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சாமிக்கு போட்டு அப்படியே மற்றதெல்லாம் எடுத்து வச்சு நீயே கட்டிடு. ஓகேயா? சரிங்க. இருடா இருடா, இதையும் வாங்கிட்டு போயிருந்த. என்னங்க அண்ணா? தம்பி, இந்த லக்கேஜ் கொஞ்சம் என்ன சத்தமா கூடு, கேக்கல பாரு, உட்காரு. கொஞ்சம் சீக்கிரமா வந்து வருவாங்க. நீ உட்காரு. எப்படி போயிட்டு இருக்கோம் படிப்புலாம்? நல்லா படிச்சு.
ஹாய் துளசி. இப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். அதே சீக்கிரம் வாங்கல, யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க. ஐயோ யார் வந்திருக்காங்கன்னு உன்ன பார்க்க சொன்னா என்ன கூப்பிடுறீங்க? ஐயோ அப்புறம் மாமா நீ சொல்லு துளசி. மாமா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன், நல்லா தானே இருக்கேன். அம்மா நீ எப்போ வந்த? நானா? எப்பவோ வந்துட்டேன். ஏ வாழு, வாய் முடு, நான் பதில் சொல்லிக்கிறேன். யாரு துளசி? யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ அத்தை, அர்ஜுன் மாமா வந்திருக்காரு, சீக்கிரம் வந்து பாருங்க. அம்மா வெளிநாடு மொக்க போடாதீங்க. அத்தை மாமா மாறவே இல்ல, அதே குறும்புத்தனத்தோட இருக்காரு. ஏய் அவன் ஏன் புள்ளடி, எப்படி மாறுவான்? அண்ணா நீ எனக்கு என்னல வாங்கிட்டு வந்த? சஸ்பென்ஸ். உனக்கு வாங்காம நான் வருவனா? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ராஜேஷ் வாங்க, அண்ணா வந்திருக்காங்க பாரு. ஏய் எப்படி இருக்க? உக்காரு, இங்க வாடா உக்காரு. எவ்வளவு பண்றா? எப்படி இருக்க? என்னமா இவ்வளவு டல்லா இருக்கா? என்ன ராஜேஷ், தலைவலியா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அதுவும் கன்ஃபார்மா தெரியலையா? ஏதோ வேகமா வந்த, எங்க கிளம்பிட்ட? குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பணும். நான் என்ன கேட்டேன், இவன் என்ன பதில் சொல்றான்? சரி ராஜேஷ், நீ வெளில கிளம்பணும்னு சொன்ன, போய் உன் வேலையை பாரு. சரி. பாத்தியாடா எப்படி இருக்கான் பாத்தியா? மிந்தி மாதிரி இல்லடா, ரொம்பவே மாறி இருக்கான். நான் உன்கிட்ட போன்ல சொன்னேன்ல, ரொம்ப அழுத்தம்டா. எவ்வளவு ஆட்டிடியூட் காமிக்கிறான் பாரு, அவ்வளவு அழுத்தம் அழுத்தம். கவனிச்சுட்டுதான் இருக்கேன், டோட்டலா மாறி இருக்கான். இவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். எடுத்தோமா கவுத்தோமான்னு இருக்காதடா, நீ நினைக்கிற ராஜேஷ் இல்ல, ரொம்ப மாறிட்டாண்டா அவன். ஸ்லோவா நான் மாத்திக்கிறேன். சரி அதெல்லாம் விடுங்கம்மா, உங்க எல்லாருக்கும் சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தான் உன்னை ஷாப்பிங் எல்லாம் போக வேண்டாம், நீ வந்தா போதும்னு சொன்னேன்ல. அட விடுங்கம்மா. ஏய் குட்டி, உனக்கும் நேகாவுக்கும் சூப்பரான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அர்ஜுன் நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப, போய் குளிச்சிட்டு வாப்பா, முதல்ல சாப்பிடலாம். டயர்ட்னஸா? உங்களெல்லாம் பார்த்தோம்னா சும்மா ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஆமா எங்க வித்யாத்த மாமாவெல்லாம் காணும்? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, எங்க ரூம்ல தானே இருக்காங்க? மாமா அத்தை எங்கம்மா போனாங்க? அது வந்து கித்தி நிச்சமாரு, இப்ப அவங்க எல்லாம் இங்க இல்லப்பா. நீ முதல்ல சாப்பிடவா, நான் எல்லாம் உனக்கு விவரமா சொல்றேன். உனக்கு உன் ரூமை நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், நீ போய் முதல்ல ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா எதையோ நம்மகிட்ட சமாளிக்கிறாங்க. ஓகேம்மா, பசி வயித்த கில்லுது. அங்கே என்னதான் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குதுன்னு சாப்பிட்டாலும் வா. உன் கையால் அரைச்சி கொடுப்பியம்மா, ஒரு கொத்தமல்லி சட்னி, சின்ன வெங்காய சாம்பார், அது மாதிரி வரவே இல்லைம்மா. அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? ஓகே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணுவீங்களா? கவலையே படாத, சூப்பராக பண்ணி வச்சிருக்கேன். ஏய் எனக்கு ஈக்குவலாக சமைக்கிறாடா. துளசியை சமைக்கிறா? ஆமாம், இப்போ மைசூர் ரசம் வைக்க சொல்கிற பாரு, அசந்துருவேன். ரெடி பண்ணி வைங்க, 10 நிமிஷம் வந்துடுறேன். படிக்கிறியா? ஆமா. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேனா? இல்லையே. சரி நீ எத்தனை ரேங்க் எடுக்கற? ஃபர்ஸ்ட் இல்லடி செகண்ட். ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எதுக்குடா செகண்ட்? நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தீனா, நீ கேக்குறத நான் வாங்கி கொடுக்கறேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் இப்போ வாங்கி வச்சிடறேன். வேணாம், நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்குறேன்.
இல்லடா, நான் வாங்கிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி வச்சிட்டேனா, ஈஸியா நீ ஃபர்ஸ்ட் எடுத்துருவல்ல, அதனாலதான். இல்ல வேண்டாம். ஏன்? நான் என்னன்னு யோசிக்கவே இல்ல. அப்புறம் என்ன வேணும்னு எப்படி கேக்குறது? சரி ஓகே, நேகா எத்தனை வரங்க? அது எனக்கு தெரியாதே. சரி, நேகா இப்ப எங்க இருக்கா? அதுவும் தெரியாது. ஏன், நீங்க யாரும் போய் பாக்குறது இல்லையா? மம்மி போய் பார்த்தாங்க. நேகாவோட அம்மா ஏன் வந்தன்னு திட்டிட்டாங்க. சரி, வித்யாத்தையும் மாமாவும் ஏன் வீட்டு விட்டு போனாங்க? அதுவா? ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ப்ளீஸ், நான் சொன்ன யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லு. சுப்பிரமணி மாமா இருக்காருல்ல, அவரு அப்பாவோட பணம் 3 லட்சம் எடுத்து ஏதோ பிசினஸ்ல போட்டுட்டாரா. அதுக்கு அப்பா அவரை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சுட்டாரு. அதனால அவங்க கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. நேகா இருந்தா நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்திருப்போம். அவளும் இல்லையா, ரொம்ப போற. அதுக்கப்புறம் அவங்க யாருமே நம்ம வீட்டுக்கு வரலையா? சுப்பிரமணி மாமா நேகாவோட ஆபரேஷனுக்கு பணம் கேட்டு வந்தாரு. அப்பா கண்ணா பின்னா திட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே வரல. சரி, ராஜேஷ் ஏன் இப்படி இருக்கான்? நான் வந்திருக்கேன், அவன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணும். ஏதோ 3வது மனுஷனை பார்த்து ஹலோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆமா கேட்டா, அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? அண்ணனா, அது நான் சொன்னா அம்மா கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்டா செல்லம், சொல்லு. ராஜேஷ் அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ல அந்த பொண்ணு போட்டோவே பார்த்துட்டு இருப்பாரு. நீ அந்த பொண்ணோட போட்டோ பார்த்திருக்கியா? இல்லையே. குறுக்க பேசக்கூடாது, அதுக்கப்புறம் ஃப்ளோ வராது. சரி 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 சரி, நான் குறுக்க பேசல, நீ ஃப்ளோவே சொல்லு. சரி, எங்க விட? லேப்டாப்ல ராஜேஷ் அந்த பொண்ணு முகத்தையே பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சா? அப்பா அவனை திட்டினாரா? குறுக்க பேசக்கூடாது, அதுக்கப்புறம் மறந்துடும் எனக்கு. சாரி சாரி, நான் பேசல, நீ சொல்லு. சரி, இப்ப எங்க விட்ட? இது வேறயா, அப்பப்ப எடுத்து கொடுக்கணுமா? பின்ன ஃப்ளோ கட்டாதுல. அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் சொல்லு. அப்புறம் அப்பா அந்த பொண்ணோட குடும்பத்தை மிரட்டி ஊரை விட்டே அனுப்பிட்டாரு. அது தெரிஞ்சு போய் ராஜேஷ் அண்ணா வீட்டுல வந்து ஒரே சண்டை போட்டாரு. கிருஷ்ணா கூட வர ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் குடிச்சிட்டு வந்து வீட்டுல கலாட்டா வர. நான் குடிச்சிருக்கேன், நான் குடிச்சிருக்கேன். உன்ன மாதிரி தகப்பனுக்கு புள்ளையா போறது தொலைச்சிட்டேன். வேதனையில குடிச்சேன். என்னைய எழுத்து பேசுறேன் உன்ன. கிருஷ்ணா அப்பாவை ஜெயில போட்டுட்டாளா? ஜெயிலியா? என்ன ஜெயில போட்டவளுக்கு நீ சப்போர்ட்டான்னு சொல்லி அப்பா கத்தி வீட்டை விட்டு போடான்னு சொல்லிட்டாரு. வீட்டை விட்டு போடானாரா? அதுக்கு ராஜேஷ் அண்ணா வக்கீல் அனுப்பி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. கேட்டானா? அதுக்கப்புறம் ராஜேஷ் அண்ணா இப்படிதான், யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல, வீட்டுக்கும் சரியா வரதே இல்ல. 14 ராத்திரி கிருஷ்ணா வீட்டுல தங்கிட்டாரு. நிறைய வேலை இருக்கும் போல இருக்க. சரி, இங்க பாரு, நீ படிச்சு முடிச்சு என் ரூமுக்கு வா. உனக்கும் நேகாவுக்கும் நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்னா? அது சஸ்பென்ஸ். படிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வா. வித்யா, நம்ம கிருஷ்ணாவோட லாயர் வந்திருக்கிறாரு. ஆ, தெரியும். வணக்கம். எதுக்கு சார் அவசரமா கால் பண்ணி மீட் பண்ணனும்னு சொன்னீங்க? என்ன விஷயம்? நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, வாங்க உட்கார்ந்து பேசலாம். சாரி, உட்காருங்க. வாங்க, நீங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார், சொல்லுங்க. மேடம், யுஎஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா போறேன்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா. போயிட்டு வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை பார்த்தேன். யாரை பாத்தீங்க? ராமோட மூத்த பையனை.
பண்ணுங்க.